ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரழிவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல ஆண்மையை அதிகரிக்க உதவும் வெண்டைக்காய் பற்றி பார்ப்போம். வெண்டைக்காயை ஒவ்வொரு ஊர்களில் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கின்றனர். இந்த பச்சைக்காயை மென்று சாப்பிடுவதனால் சிறந்த நன்மைகள் கிடைக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இந்த வகையான காய் வகைகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இதனை பச்சையாகவும் பிஞ்சு பதத்தில் அதிகம் பயன்படுத்துவார்கள். இதனை ஊறுகாயாகவும் சூப்பிலும் கறி வகைக்கும் மற்றும் இதனை எண்ணெய் வகையாகவும் பயன்படுத்துகின்றனர். இதில் கரையும் மற்றும் கரையாத நார்பொருட்கள் அதிக அளவில் உள்ளன. வெண்டைக்காய் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இப்போது பார்ப்போம். இதிலுள்ள விட்டமின்கள் மற்றும் ஆர்கானிக் சேர்மங்கள் பல நன்மைகளை செய்கின்றன. வெண்டைக்காய் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. இதிலுள்ள நார்பொருள் குளுக்கோஸ் அளவை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. இது சிறுகுடலில் குளுக்கோஸ் உறிஞ்சும் அளவை அதிகப்படுத்துகிறது. வெண்டைக்காய் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைப்பதுடன் ஆஸ்டியோபோராசிஸ் வராமல் தடுக்கிறது. இது கொழுப்பை உடலில் படிய விடாமல் தடுக்க உதவுகிறது. வெண்டைக்காய் சருமத்தில் உள்ள தழும்புகள், பருக்கள், சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்கும். அத்துடன் இதில் உள்ள விட்டமின் சி திசுக்களை சரி செய்வதற்கும் சரும பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் உதவுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமானது. இதில் அதிகமுள்ள ஆக்சிடோசின், விட்டமின் சி, கனி உப்புக்களான மக்னீசியம், மாங்கனீஸ், கால்சியம், இரும்பு உடலில் உள்ள தொற்றுக்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வெண்டைக்காயில் உள்ள லூட்டின் சக்தி வாய்ந்த ஆக்சிடோசினாக செயற்பட்டு நச்சுத்தன்மையை அழிக்கின்றது. அத்துடன் சிலகாமா, கண்புரை நோய் வராமல் தடுக்கிறது. இதில் உள்ள மருத்துவ குணங்களும் ஓட்டச்சத்துக்களும் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதனை நம் உணவு பட்டியலில் அன்றாடம் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனை வறுத்தோ அல்லது பச்சையாகவோ சமைத்தோ அவித்தோ உட்கொள்ள முடியும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.